ஹாய் கைஸ், குட் மார்னிங். இப்போ வந்து மணாலியிலேருந்து செக் அவுட் ஆக போகிறோம். ஸோ மணாலியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் மேலே மலை மேலே வந்து ஹம்தா பாசின்ட்டு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அங்கே வந்து நம்ம வந்து கேம்பிங் பண்ண போகிறோம். கேம்பிங்னா நார்மல் கேம்பிங் கிடையாது, கேம்பிங்கோட நெக்ஸ்ட் லெவலில் கிளாம்பிங்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே போய் கிளாம்ப் பண்ண போகிறோம். அதுக்காக இப்போ வந்து நம்ம டாக்ஸி வந்து ஹையர் பண்ணி போனோம். ஸோ ஆன் தி வே வந்து மால் ரோட்டில் சில பெர்மிட் வாங்கினா தான் அந்த இடத்துக்கு போக முடியும். பர்மிஷன் கிடச்சிட்ட உடனே நம்ம நேராக அங்கே போய் கிளாம்பிங் பண்ண போகிறோம். அண்ட் போகிற ரூட்டும் செம அட்வென்ச்சராகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும். ஸோ அந்த ரூட்டையும் நான் காட்டுறேன். கைஸ், பயங்கரமான ஆஃப் ரோடு, செம பம்பி ரைடாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஹம்தா பாஸ் வந்து நார்மல் வண்டி போகாது, ஃபோர் வீல் டிரைவ் தான் போவோம். ஸோ நாங்கள் ஃபோர் வீல் தான் புக் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். ஸோ மணாலி வந்து 3 டிகிரி -2 டிகிரியில் இருக்குது. இப்போ மேலே வந்து 14,000 ஃபீட்டு ஹைட்டுக்கு நம்ம போக போகிறோம். ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இங்கே பாருங்க கைஸ், இதான் நம்ம என்ட்ரி. ஸோ இதான் நம்ம டென்ட்டு, உங்களுக்கு தெரியுதா, ஒயிட் கலரில் ரவுண்ட் ரவுண்டாக. இங்கே தான் வந்து நம்ம கிளாம்பிங் பண்ண போகிறோம். ஹை ஆல்டிடியூட்டில் இருக்கிறோம். கீழே உங்களுக்கு தெரிகிறது பார்த்தீங்கன்னா அங்கே சின்ன சின்ன பில்டிங்ஸ் மாதிரி இருக்கிறதுலாம் வந்து நம்ம மணாலி, மணாலியோட உப்பரில் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே தான் வந்து சேத்தன் இருக்குது. நாளைக்கு இக்லூவில் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ வாங்க கைஸ், நம்ம கீழே போகலாம் நம்மளோட ஜியோ டெசிக்கல் டோமுக்கு. கேஸ், இங்கே ஒரு டோம் இருக்குது, அப்புறம் அங்கே ஒரு டோம் இருக்குது. ஸோ நம்ம டோமு கீழே இருக்குது. ஸோ அங்கே தான் கூட்டு போகிறாரு வித் த வியூ. ஸோ இது வந்து லக்ஸுரி கேம்பிங்னு வாங்க. அதான் நம்ம யூஸ் பண்ண போகிற டென்ட்டுக்குள்ளே வந்து லக்ஸுரியான அம்யூனிட்டிஸ் இருந்தால் எப்படி இருக்குன்றது தான் வந்து இந்த கிளாம்ப் இக்கோவோட ஸ்டைலு. இது வந்து இந்தியாவில் வேறு எங்கேயுமே கிடையாது. மணாலியில் பிரினின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நைட் வந்து நானும் யாசரும் வந்து இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் கைஸ் வியூவை நம்ம டென்ட்டிலேருந்து. ஒரு ரெண்டு பேர் படுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன பெட்டு, மேலே ஃபுல்லாக வந்து ஒரு தெர்மல் இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்காங்க. சீட்டிங் ஏரியா இருக்குது, ரெண்டு பேர் உட்காரலாம். இங்கே ஹீட்டர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு கேஸ் சிலிண்டரு, நைட் லேம்ப் மாதிரி ஒரு லக்ஸரி லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு லைட் இருக்குது. ஸோ நம்ம ரெஸ்ட் ரூமில் போய் பார்க்கலாம். டாய்லெட் பாருங்கள், பிடிச்ச விஷயம் என்னென்னா செம்ம க்ளீனாக இருக்குது கைஸ். எதை பார்த்தாலும் செம்ம ப்யூர் ஒயிட்டாக இருக்குது. இங்கே டவல்ஸ் வச்சுருக்காங்க, ஒரு கிளாஸ் இருக்குது ஃபுல்லாக. இது எல்லாமே இப்படி கவர்டாக தான் இருக்குது. இந்த இடம் பாருங்கள், மேலே ஒரு கீசர் கொடுத்துருக்காங்க, ஒரு கியூபிக்கல் ஷவர் மாதிரி ஒரு இடம், ஒரு வெஸ்டர்ன் கிளாசட்டு நம்ம துணியெலாம் இங்கே வச்சுக்கிறோம், ஒரு வாஷ் பேசன் கொடுத்துருக்காங்க. அப்படியே வெளியே வந்தாக்க ஒரு பியூட்டிஃபுல் வியூ.
கர்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா தெர்மல் இன்சுலேட்டட் கர்ட்டன்ஸ் தான். ஸோ வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்தால் உள்ளே வந்து கோல்டாக இருக்கிற மாதிரியும், வெளியே கோல்டாக இருந்தால் உள்ளே ஹீட்டாக இருக்கிற மாதிரியும் வந்து டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி இன்சுலேஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கோல்டாக இருந்தாலும் நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது, செம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த டோமில் வந்து ஒரு ஹீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் லைஃப்பில் நான் அனுபவிச்சதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் இன் மை லைஃப் ஒரு பபுள் டென்ட்டில் ஸ்டே பண்ணுறேன். டென்ட்டுக்குள்ளே நம்ம வந்து ஸ்லீப்பிங் பேக் வச்சு தூங்கியிருப்போம், பட் ஆனால் இந்த ஜியோடிசிக்கல் டோம்ன்ற இந்த இடத்துல இந்த பபுள் டென்ட்டுக்குள்ளே ஒரு அழகான கிங் மேட்ரஸே இருக்குது வித் அட்டாச்சு டாய்லெட்டு. அப்புறம் ஒரு பியூட்டிஃபுல் வியூ, சம்மர் வியூ. இது வந்து ஹம்தா வேலியோட வியூ. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா மணாலியோட டவுனோட வியூ. செம்ம கோசியாக இருக்குது கைஸ். கீழே மணாலியில் அவ்வளோ கோல்டாக இருந்தது, இங்கே வந்து எனக்கு கோல்டே தெரில. நான் செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு. கான்க்ரீட் ஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்து இவ்வளோ அம்யூனிட்டிஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து பெரிய விஷயமாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒரு பபுள், ஒரு டென்ட்டுக்குள்ளே இப்படி ஒரு அம்யூனிட்டிஸ், அதுக்குள்ளே வந்து வயரிங்லாம் எப்படி கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. எல்லா லக்ஸரி அம்யூனிட்டிஸ் எல்லாமே இருக்குது கைஸ், சான்ஸே இல்லை. செம்மையாக இருக்குது. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து ஸ்டே பண்ணிங்கன்னா ஓன்லி ஒன்ஸ் அது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சம்மர் டைம்லேயும் வந்து ஸ்டே பண்ணலாம். நாங்கள் வின்டரில் இருக்கிறோம். நைட் எப்படி கோல்டாக இருக்க போதுன்னு எனக்கு தெரியல கைஸ். யா சார், உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு இந்த குளோபில். அருமையாக இருக்குடா எக்ஸ்பீரியன்ஸ். அருமையாக இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறா. இந்தியாவில் வேறு எங்கேயுமே கிடையாது தெரியுமா? அப்படியா? எனக்கு தெரியல. நான் ஏதோ உன் கூட வந்ததுனால ஏதோ கொஞ்சம் தெரியுது, இல்லைன்னா எதுவுமே தெரியாது எனக்கு. ஒரு தடவை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். செம்மையாக இருக்குது இந்த லொக்கேஷன். டான்ஸே இல்லை. நம்ம மணாலியிலேருந்து ஒரு 1 hour டிரைவில் வந்து நீங்கள் வந்து பிரினின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜுக்கு வரணும். நான் இந்த இடத்தோட லொக்கேஷன் அப்புறம் இதோட வெப்சைட் எல்லாமே நான் டிக்கியில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்களை காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஸ்டேவை இங்கே புக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 3 பபுள் டென்ட் வச்சுருக்காங்க நம்ம ஒன்றில் இருக்கோம். மீதி ரெண்டுமே வந்து இதே மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் மேலே மட் ஹவுஸ் வச்சுருக்காங்க, ப்ரைவேட் ரூம் இருக்குது. அப்புறம் சீப்பாக பட்ஜெட்டில் ஸ்டே பண்ணணும், இந்த ஜியோடிஸ்கல் டோமில் ஸ்டே பண்ணாமல் பட்ஜெட்டில் சோலோ ட்ராவலர்ஸ்க்கும் வந்து டாமெட்ரி கூட இருக்குது. இந்த பிரினி வில்லேஜுக்கு வந்து இந்த டாமெட்ரியில் நீங்கள் ஸ்டே பண்ணிங்கனாக்கா 1000 rupees பே பண்ணணும் அந்த டாமெட்ரியில் ஸ்டே பண்ணுறது. ஸோ அங்கே நீங்கள் பே பண்ணி அங்கே ஸ்டே பண்ணிட்ட பிறகு மேலே வந்து சேத்தன் இருக்குது. சேத்தனுக்கு நீங்கள் மேலே போகலாம். மேலே போயிட்டு இக்லு வில்லேஜ் எல்லாம் நீங்கள் விசிட் பண்ணலாம். பட் வின்டர் முடிஞ்சிருச்சுனாக்கா இக்லுலாம் போயிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஜியோ இந்த கிளாம்பிக்கு வந்து எனி டைம் சீசன் தான். ஸோ நீங்கள் எப்போ வந்தாலும் இந்த கிளாம்பிக்கோவில் ஸ்டே பண்ணலாம். சான்ஸே இல்லை. மான்சூன் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ், வேறு லெவலாக இருக்கும். நான் நிறைய தடவை சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டேன். எக்கச்சக்கமான இடத்துல நான் ஸ்டே பண்ணியிருக்கேன், பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவல், அவுட் ஆஃப் த பாக்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். யா சார், வெளியே நின்று செல்ஃபியாக எடுத்து தள்ளி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இப்போ நம்ம மேலே போயிட்டு லன்ச்சு சாப்பிட போகிறோம். ஸோ இங்கே பக்கத்தில் வந்து மேலே வந்து கொஞ்சம் நடந்து போன ஒரு தாபா இருக்குது, அங்கே போய் லன்ச் சாப்பிடுவோம். பாருங்க ஐஸ் மலை. கைஸ், நம்ம நடந்து போகிற பாத்து இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக அங்கங்கே ஸ்னோவாக இருக்குது. செம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது கைஸ். இங்கே ஒரு சின்ன இக்லு இருக்குது. வா, தாபாக வந்துட்டோம். இங்கே சின்னதாக வந்து ஒரு டாபா மாதிரி ஒரு இடத்துல வந்திருக்கோம். இங்கே டைம் ஆகிடுச்சு. ஸோ மேகியும் அப்புறம் பிரெட் ஆம்லெட் தான் இருக்குது. ஸோ அதை தான் சாப்பிட போகிறோம் இன்றைக்கி லன்ச்சுக்கு. இப்போ நேராக நம்ம குளோபில் போய் செக்கின் ஆகிறோம். கூலிங் ஆகிட்டே இருக்குது கைஸ். டைமாக செம்மையாக வலுக்குது. பார்த்து பார்த்து நடக்கிறேன். கண்டிப்பாக மணாலிக்கு வந்தீங்கன்னா மணாலியில் மட்டும் இருக்காதிங்க, மேலே ஹம்தா வேலிக்கு வாங்க. ஹம்தா வேலியில் கிளாம்பிக்கோக்கு வந்து பாருங்கள். ஸோ அங்கே வந்து ஒரு நைட் ஸ்டே பண்ணுங்கள், வேறு லெவலாக இருக்கும்.
ஸோ நைட்டு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம டோம்லேருந்து எப்படி இருக்குன்றத நைட் நம்ம பார்க்கலாம். ஆ சார், ஆ என்ன ஃபீல் பண்ணுறேன்? செம்ம கூலாக, செம்ம கோல்டாக இருக்குடா. கையெல்லாம் ஃபீல் பண்ண முடியல, கையெல்லாம் ஃபீல் பண்ண முடியல. உள்ளே வச்சுருக்கேன். ஸோ இங்கே சில் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ரூம் இருக்குது. இது வந்து மட் ஹவுஸு, ப்ரைவேட் மட் ஹவுஸும் இருக்குது. மேலே டாமிட்ரி இருக்குது, ஷேர்டு டாமிட்ரி. கீழே ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம நைட்டு போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மேலே உட்காந்து வியூ பார்க்கலாம் கேஸ். இங்கே உட்காந்து வியூ எப்படி இருக்குது பாருங்கள். கீழே தெரியறதுலாம் மணாலி. இங்கே குட்டி குட்டியாக தெரியுது பாருங்க, அதெல்லாம் மணாலி. சன்செட் ஆகிட்டுருக்கு. யா சார், ம், பெட்டில் ஹீட்டர் போட்டிருக்கியா? ஆமாம். எப்படி இருக்கு? ஹீட்டாக இருக்குது, இந்த இடம் ஹீட்டாக இருக்குது. ஓகே ஓகே. கொஞ்சம் ஸ்லோ ஸ்லோ ஹீட் ஆகுது, இப்போ தான் போட்டேன். நம்ம பபுள் டென்ட்டோட நைட் வியூ காட்ட போகிறேன். ஸோ நைட்டில் பாருங்கள் கைஸ், லைட்லாம் போட்டு ஆம்பியன்ட்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பெட்டில் ஹீட்டர் இருக்குது. ஆக்சுவலாக பெட்லேயும் ஹீட்டர் இருக்குது. அந்த குவில்ட் நம்ம மேலே போத்திக்கிற போர்வையிலையும் வந்து ஹீட்டர் இருக்குது. இந்த பபுள் டென்ட்லேருந்து கீழே உள்ள மணாலியோட வியூ எப்படி இருக்குது நைட்லன்றது இப்போ நான் காட்டுறேன். அதுக்கு நான் லைட் ஆஃப் பண்ணுறேன் கைஸ். 1 minute வெயிட் அண்ட் சி. கீழே லைட்டு தெரிகிறது எல்லாமே மணாலியோட வியூ, மணாலி டவுனோட வியூ. மேலே அப்படியே ஸ்கை தெரியுது. நான் மணாலியில் ஃபீல் பண்ண கோல்டோட இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது, எப்படின்னே தெரில கைஸ். இதுதான் டின்னர் சாப்பிட்ற ஏரியா. சும்மா சோஃபா மாதிரி கொடுத்துருக்காங்க. நானே அசை உட்காந்துருக்கோம், ஆர்டர் பண்ணியிருக்கோம், எல்லாமே சர்வ் பண்ணுறாங்க. இங்கே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ வந்தீங்கன்னா இங்கே உள்ள மெனு ட்ரை பண்ணி பாருங்கள், லோக்கல் ஸ்டைலில். இப்போ நம்ம போயிட்டு இங்கே உள்ள டாமிட்ரி அப்புறம் மட் ஹவுஸ்லாம் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே வந்து காமன் சீட்டிங் ஏரியா. ஸோ அங்கெல்லாம் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒர்க் ஃப்ரம் த மவுண்டன்ஸ்ன்ற மாதிரி லேப்டாப்லாம் வச்சு ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ அங்கே வந்து ஷூட் பண்ண முடியல சரியா. ஸோ பார்த்துருப்பீங்க. பார்க்குற இடம் தான் வந்து டார்மெட்ரி. டார்ம் கூட இருக்கு. கொஞ்சம் பீப்பிள் இருக்கிறவங்களும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. ஸோ இது வந்து ப்ரைவேட் மட் ரூம். ஸோ இது உள்ள ஷூட் பண்ண முடியாது. கீழே இன்னொன்று ஒரு ப்ரைவேட் மட் ஹவுஸு. ஓகே கைஸ், தூங்க போகிறோம். குட் நைட். எங்கள் ஹீட்டர் இருக்குது, பெட்லேயும் ஹீட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதையும் ஆன் பண்ணியாச்சு. குட் மார்னிங். நைட்டு செம்மையாக இருந்தது. இந்த இடத்துல தூங்கும் போது பக்கத்துலேயே ஹீட்டர் வச்சுட்டு தூங்கிட்டோம். ஸோ சூப்பராக இருந்தது.
இங்கே ஸ்டே பண்ண வரலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ், அண்ட் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அண்டில் தென் பை ஃப்ரம் கணேஷ். தேங்க்யூ.